தமிழ் படம் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் மீ விஜய் மைக்கேல். இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது ஃபர்ஹானா படத்துடைய ரிவ்யூ. ஃபர்ஹானா டேரக்டர் நெல்சன் வெங்கடேஷனுடைய இயக்கத்தில் ஐஸ்வர்யா ராஜேஷ், ஜித்தன் ரமேஷ், செல்வராகவன் அப்படின்னு சொல்லி ஒரு சில தெரிஞ்ச முகங்கள் நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் இந்த ஒரு படம். ஸோ இந்த படத்துடைய ட்ரைலரை பார்க்கும்போது ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதில் இந்த என்ன கதை எப்படி இன்னும் சொல்ல போகிறாரு நெல்சன் அவர்கள், அவருடைய முந்தைய படங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் குத்து, மாஸ்டர் போன்ற படங்கள் ரொம்ப வித்தியாசமாக இருந்தாலுமே இந்த ஒரு படத்தில் என்ன விஷயத்தை சொல்ல போகிறாரு அப்படின்ற ஒரு கேள்வி வந்து மிக பெருசாக இருந்தது. ஸோ அந்த ஒரு கேள்விக்கு வந்து பதில் கொடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுங்க. ஸோ படம் பார்த்ததுக்கப்புறமா எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, பிகாஸ் வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்கு இந்த படம் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஹானா ரொம்ப மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய முஸ்லீம் ஃபேமிலி. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தில் அந்த ஃபினான்ஷியல் இஷ்யூ வர்றதுனால எப்படியாச்சும் வேலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போது அவங்களுக்கு ஒரு கால் சென்டரில் வேலை கிடைக்குது. அந்த வேலை கிடைச்சதுக்கப்புறமா அவங்க அந்த கால் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சேலரி வாங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அது அவங்களுடைய குடும்பத்துக்கு பத்தல அப்படின்ற காரணத்தினால அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல இன்னொரு செக்ஷனில் இதை விட அதிகமான சேலரி கிடைக்கும், 5-6, 5-6-5 அப்படின்ற அந்த ஒரு டயலுக்கு கால் பண்ணி பேசணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. ஸோ முதல்ல வந்து ஃபர்ஹானாவுடைய ஃப்ரெண்டு வந்து ரெஜெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, வேண்டாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு எப்படியாச்சும் வேணும், என்னுடைய ஃபேமிலிக்கு வந்து நல்ல விஷயத்த பண்ணணும், என்னுடைய பசங்களுக்கு வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அவங்க அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா அவங்களுக்கு அப்போ தான் தெரிய வருது அது வந்து ஒரு செக்ஷுவல் டாக் பேசக்கூடிய ஒரு இடம் அப்படின்றது. ஃபஸ்ட்டு அவங்களால முடியல, ஆனால் அந்த இடத்துல ஒர்க் பண்ணும்போது ஒரு ரேண்டம் கால் மூலமா வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து என்ன ஆச்சு அப்படின்றதா படத்துடைய மீதி கதை. ஸோ இதை வந்து நெல்சன் வெங்கடேஷன் அவர்கள் அவருக்கே இருக்கக்கூடிய ஸ்டைலில் இந்த படத்தை எழுதியிருக்காரு. அண்டு இந்த ஒரு கதையில் ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி அவங்களுடைய படங்கள் நம்ம பார்த்துருப்போம், ஆனால் எந்த ஒரு படத்தோடுமே இவங்களுடைய ஆக்டிங் வந்து ஸோ அந்த படத்தில் நம்ம பார்த்துருக்கோம், இந்த படத்தில் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஸோ ஒவ்வொரு கதைக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான ஒரு ஆக்டிங் ஸ்கில் வந்து அவங்க டெவலப் பண்ணி நடிக்கிறது அப்படின் போது பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. பர்சனலி ரொம்ப பிடிச்ச கேரக்டர் அப்படின்னா ஜித்தன் ரமேஷுடைய கேரக்டர். ஜித்தன் ரமேஷ் அவர்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறமா அவருக்கு ஒரு பிரேக் கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். ஆனால் இந்த படத்தின் மூலியமாக அவருக்கு ஒரு நல்ல பிரேக் கிடச்சிருக்கு அப்படின் தான் சொல்லணும். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் வந்து ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டு இவருக்கு இருக்கக்கூடிய ஓன் பிஸ்னஸை பார்த்துக்கணும், அட் த சேம் டைம் கிட்ஸை பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு ஹஸ்பண்டாக இருப்பார். ஸோ அந்த ஒரு இடத்துல ரொம்பவே அழகான நடிப்பு வந்து அவர் கொடுத்துருப்பார். அண்ட் முக்கியமாக அவருடைய ஒய்ஃபுக்கு வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும், ஒரு பேக் போனாக இருக்கணும் அப்படின்றத ஒவ்வொரு இடத்துல அவருடைய ஸ்டாண்டை வந்து காட்டிக்கிட்டே இருப்பார். ஸோ அந்த இடத்துல அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு பர்சனாக அவர் தெரிய வராரு. ஸோ இதை தாண்டி செல்வராகவன் அவர்கள் அவருடைய ஃபேஸ் எதுவும் பெருசாக காட்டாமல் கடைசியில் ரிவீல் பண்ணி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எலிமெண்ட்ஸோட நமக்கு முடிச்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா செல்வராகவனுடைய ஃபேன்ஸ்க்கு வந்து அந்த ஒரு விஷயம் கொஞ்சம் ட்ரீட்டாக இருக்கும். அண்ட் இந்த படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃப் அப்படின்னு எடுத்துட்டு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களுடைய ஃபேமிலி, ஃபர்ஹானாவுடைய ஃபேமிலி எப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலி அப்படின்றதும் என்னென்ன மாதிரி விஷயங்கள் அவங்க கோ த்ரூ பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றா காட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு சாலிடான இன்டர்வல் பிளாக் கொடுத்ததுக்கப்புறமா அண்ட் செகண்ட் ஹாஃப்குள்ளே போகும்போது நம்மளை எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா போர் அடிக்க விடாமல் ஒரு எங்கேஜிங்கான ஸ்க்ரீன் ப்ளே எழுதிட்டு ஸோ அடுத்து இதுதான் நடக்க போகுதா, அடுத்து இது வேறு இதுதான் நடக்க போகுதா அப்படின்ற மாதிரி நல்லாவே வந்து ஸ்க்ரீன் ப்ளேல ஒர்க் பண்ணி நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான எண்டிங் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குக்வித் குமார் சக்தி அவர்கள் நடிச்சிருந்தார். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் த்ரூ அவுட்டாக வர்றாரு, ஆனால் ஒரு ரெண்டு மூணு இடத்துல அவர் மாஸ் பண்ணிட்டு போகிறாரு. ஸோ அவருக்கான கிளாப்ஸும் அந்த இடத்துல கிடைக்குது. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஆல்ரெடி சொன்னால் எல்லாரும் சூப்பராக பண்ணிட்டாங்க. அண்ட் டெக்னிக்கலி படம் வந்து செம்ம ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா அந்த ஜஸ்டின் பிரபாகருடைய மியூசிக் வந்து படத்தை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகுது. நிறைய இடங்களில் நமக்கு அந்த த்ரில்லர் ஃபேக்டர் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜஸ்டின் பிரபாகருடைய மியூசிக் வந்து ரொம்பவே தேவைப்படுது. அந்த இடத்துல வந்து படத்தை வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போகுது. அதே மாதிரி குடும்பத்துக்குள்ளாக இருக்கும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அண்டர் பிளே மியூசிக் இருக்கு இல்லையா, ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே கொடுத்துருக்காரு. அண்ட் இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபி கோகுலு அவர்கள் வந்து ரொம்பவே அழகாக எடுத்திருந்தார். ஒரு படத்தில் இவ்வளோ டைட் ஷாட்ஸ் நம்மளுக்கு பார்க்க முடியுமா, ஒருத்தருடைய ஃபேஸ் காட்டக்கூடாது ஆனால் அவருடைய கண்ணை காட்டணும், அவருடைய கையை காட்டணும், அவருடைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து அவர் யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் காட்டணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப டைட் ஷார்ட்ஸாக வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அட் சேம் டைம் இந்த படத்தோட எடிட்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணியிருந்துருக்கலாம் ஃபஸ்ட் ஹாஃபில் அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக தோணுச்சு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருந்தது அப்படின்ற மாதிரி லைட்டாக ஃபீல் வந்துருது. ஆனால் செகண்ட் ஹாஃப்கில் வரும்போது அதுக்கான எங்கேஜிங்காக கொண்டு போனக்கூடிய எடிட்டிங் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த படத்துடைய முக்கியமாக பேசக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு
பார்த்தீங்கன்னா மனுஷபுத்திரனுடைய டைலாக்ஸ் வந்து ரொம்பவே யதார்த்தமாக இருந்துச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபரானோட அப்பா சொல்லுவார், ஏன் இந்த பொண்ணுங்களாம் வேலைக்கு போகணும், வீட்டில் இருந்துட்டு குடும்பத்தை பார்த்துக்கலாம்ல, இந்த படிச்சுட்டாங்கன்னு திமுறு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு வேலை செய்யக்கூடிய அக்கா வந்து சொல்லுவாங்க, இது எல்லாமே வந்து தேவைப்படுது, பிகாஸ் வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய ஸ்டாண்டில் அவங்களுடைய நிற்கணும், அவங்களுடைய பசங்களை பார்த்துக்கணும் அப்படின்னும் போது, அவங்க வேலைக்கு போகணும், வீட்டை விட்டு வெளியே வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில டைலாக்ஸ்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நிறைய டைலாக்ஸும் வந்து கைத்தட்டலும் கிடச்சிட்டே இருந்தது. ஸோ இந்த ஒரு படத்தில் நிறைய எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குது. கண்டிப்பாக இது வந்து எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம், முக்கியமாக பெண்கள் பார்க்க வேண்டிய ஒரு படம். இந்த வீக்கெண்ட் நீங்கள் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படத்தை பார்க்க விரும்புகிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த படத்தை நான் சஜஸ்ட் பண்ணுவேன், போய் பார்த்து என்ஜாய் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்லையும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் பண்ணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.